வாடகைக்கு இருக்கிறவனுக்கு தான் 3 கோடி ரூபாய் வீடு சொந்தமாகும். படம் நல்லா இருக்கணும்னு தான் வந்துக்கிறேன், ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிறோம், அதில் நல்லா இருக்கணும். ரூபாய் படத்து வந்திருக்கோம். படம் வந்து அமௌண்ட் கான்செப்ட் இருக்காங்கல்ல, அதால் சின்ன கான்செப்ட் பாடலாம். காலையில் லீவ் போட்டோம், அதில் வந்திருக்கோம். இப்போது படம் என்ன மூமெண்ட்னா அதிகமாக சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் ஷோ வரோம். இந்த ரூபாய் படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நானும் என் ஒய்ஃபும் ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். யூ சர்டிஃபிகேஷன் ஆகுதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொன்று அதனுடைய இதெல்லாம் பற்றி கேட்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டு யூடியூப்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சின்னி ஜெயந்த், இல்லை கிஷோர் ரவிச்சந்திரன், ஆனந்தி இவங்க ரோல் ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். படம் பார்க்க ரொம்ப ஆசையாக வந்திருக்கோம். ரூபாய்ங்கிற தலைப்பு பிடிச்சிருக்கு. நாங்கள் கிஷோர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல ஸ்டோரி இருக்குன்னு எதிர்பார்க்குற அவ்வளோதான். படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்த்தோம். சாட்டை இயக்குனர் கையல் படத்தில் நடிச்ச ஹீரோ நடிச்சிருக்காரு, புது ஹீரோ வந்து கிஷோர் நடிச்சிருக்காரு. படம் எதிர்பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம். சாட்டை படம் நல்லா இருந்தது, அதை பார்த்து நான் அன்பழகன் அவருக்காக போகிறேன். கிஷோர் சார் என் ஓன பையன் நல்லா நடிச்சிருக்காரு, அதுக்காக போகிறேன். ரூபாய் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன், பார்க்கலாம். நல்லாயிருக்க பார்த்துட்டு வச்சு ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் எதிர்பார்க்கும். நல்லா ஃபேமஸான நடிகரை பார்க்குறோம், இவங்க எதாவது பண்ணியிருப்பாங்களாம் பார்க்குறோம். போகும்போது நடக்குதுன்னு சொல்லிட்டு தப்பே பண்ணாதீங்கன்னா நடக்குதுன்னு சொல்லி தான் படம் சொல்லுது. சூப்பராக இருக்குது. நல்ல நல்ல படம் தான், சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பணம் எப்படி சம்பாரிச்சிட்டு தான் செலவு பண்ணணும், திருடி சம்பாதிக்கக்கூடாது. என் பணம் 1 ரூபானாலும் நான் விட மாட்டேன்.